என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லப்போகிறது கீழடி. இதை பற்றி தான் சொல்லப்போகிறேன். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, லாஸ்ட்டாக நான் பேசுகிறேன் தான் நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கேன், எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டேன். இதில் வந்து என்ன நீ வேணும் கடைசியாக பேசுகிறியா? இப்போ அவனுக்கு அவங்களுக்கு தான் பார்த்துருக்கேன், இல்லை அதை பற்றி இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு தேடி பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் பேசப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. வேறு என்னென்ன இதில் என்ன ஒரு முக்கியமான அம்சங்கள் அப்படின்றது நம்ம தேவைப்படுது, என்ன முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, 2600 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்தில் தமிழன் வாழ்ந்துருக்கிறான் அப்படின்ற ஒன்று மட்டும் இல்லை, அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்துருக்கிறான், அவன் எதை பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்றது, அவன் படித்தவன் அப்படின்றதுக்கு, அதுக்கடுத்து அவன் தொழில்களில் ஈடுபட்டான் அப்படின்றதுக்கு, விவசாயம் செஞ்சான்றதுக்கு, ஒரு சமுதாயம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படின்ற வரலாறு தேவைப்படுது. ஏன் அந்த வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயம் இன்றைக்கி என்னாச்சு? நம்ம எவனோ பார்த்து நம்ம காப்பி அடிக்க வேண்டிய கட்டாய்ச்சி ஒன்று இருக்கும். அந்த காப்பி அடிச்சதால் உண்மை மறைஞ்சு போச்சு. அதுதான் காரணம், வெள்ளக்காரன் அவங்க நம்மளுடைய முக்கியமானவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை முட்டாள்களாக ஆக்கிட்டான். இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நம்மளுடைய மருத்துவத்தை ஃபுல்லாக அவன் சுரண்டிட்டு அவையெல்லாம் கொடுத்துட்டான். இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. நம்முடைய மருத்துவம், நம்முடைய வர்மக்கலை போன்ற பல மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை நெருப்பு வச்சு கொடுத்துட்டான். இது நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அடுத்தது நம்முடைய தொழில்நுட்பங்கள், இவைகளில் ஒரு சில பக்கங்களை காணும் அப்படின்ற அளவு வருது. என்னென்னா வேறப்பும் செய்கிறது, கட்டுமான தொழில், கிட்டத்தட்ட நலந்தா பல்கலைக்கழகம் 9 அடுக்கு மாடி கட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்தளவுக்கு கட்டிடக்கலையில் வல்லவனாக இருந்திருக்கான். இன்றைக்கி அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில. அவனோ ஒருத்தன் சொல்லி நீங்கள் உள்நாட்டுக்காரன், நான் தான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அவனுக்கு ராயல்ட்டியும் போகுது, நம்ம முட்டாளாக இருக்கிறோம். இதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு துணி முக்கியம் அப்படின்றதுக்கு நெய்யறதுக்கு உண்டான நெசவு தொழில் செஞ்சுருக்குறாங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குது. நெஞ்சது மட்டும் இல்லை, அதை தைச்சிக்கிறதுக்கு உண்டான ஊசிகள், அதனால் அவங்க ஷர்ட்டு அதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் செய்ய கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது அவங்க விவசாயத்தை அதிகமாக இருந்ததால் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஆடு மாடு கோழி இவைகளெல்லாம் கண்டுருக்காங்க எனக்கு தெரியுது. அதுக்கடுத்து இவங்க நகைகள் அணிஞ்சிருக்காங்க, தங்கம் வெள்ளி இரும்பு மண்ணிலேயே செஞ்ச தோடுகள் இதெல்லாம் காணப்படுது. அடுத்தது இவங்களுடைய செயல்கள் பொறுமையாக தெரியுது. இவங்களது கிட்டத்தட்ட 55 சென்ட்டு தான் ஊண்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளோ பெரிய அளவு இருக்கும் அப்படின்றது நமக்கு புரியல. செங்கற்கள் கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்பட்டிருக்குது, ஒட்டைகள் கட்டப்பட்டிருக்குது, இப்படி பலதரப்பட்டதும் கட்டப்பட்டிருக்குது. அடுத்தது இதோடைய இன்னொரு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, இவங்களுடைய எழுத்தறிவு நல்லா தெளிவாக தெரியுது. இவங்க எழுத்துக்கள் சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. எழுதுறது என்னென்னா, சாதாரணமாக நம்ம எழுதுகிறத பார்த்துக்கோம், ஒரு பானையில் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பானைகளில் எழுதும்போது முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு அப்புறம் சொல்லுவாங்க ஒரு வகை, ஒன்று சுட்ட பிறகு அதுக்கப்புறம் எழுத முடியாது. அது இந்த ரெண்டு வகையில் சொல்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது வேறு, இப்போ சுடப்பட்ட பிறகு எழுதப்பட்ட எழுத்துக்கள் வேறு. இவைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதை இந்த எழுத்துக்கள் இருக்கிறதால இவைகள் தமிழனுடைய
அந்த எழுத்துக்கள் என்ன, அதனால நான் எழுதப்பட்டுள்ளது அப்படின்றத அந்த எழுத்துக்கள் நமக்கு புரியாததால் அதெல்லாம் எழுதப்பட்டுள்ள நமக்கு தெரியல. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சது, அதை மட்டும் படித்து சொல்லிடுறாங்க. அதாவது பெயர்கள் மட்டும், மற்றபடி எதுவும் படிக்க முடியலங்க. அதை படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன அர்த்தம் என்ன எது அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம். அதோட அவங்களுடைய கலாச்சார பண்பாடு, அவங்க வந்து சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகரிகம். அந்த நாகரிகம் வந்து இருந்ததுடைய பலன் இன்றைக்கி நம்ம அதே சிவிலைசேஷன் நம்ம இருந்து தான் இருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்ம மாற்றப்பட்டதால் ஒரு சில சிவிலைசேஷன் மாறினத்தால் நம்ம கீழ்த்தங்கி போய்விட்டோம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம படிக்காததால், நம்முடைய மூலாதாரிகளுடைய வார்த்தைகளை கேட்காததால், குறிப்பாக அடுத்தவனை முட்டாள்னு சொல்கிற அந்த கேவலமான வார்த்தைகளை நம்ம சொல்லாமல் விட்டனால் கேட்டால் உடனே இவன் பாப்பா சொன்னது அதை கேட்காத, இவன் இந்த ஜாதிக்காரன் சொன்னால் இதை கேட்காத, இவன் சுயநலத்துக்காக சொல்லுவான் இவனுக்கு பச்சு கேட்காத அப்படின்னு சொல்லி நம்மளை முட்டாள்களாக, சாரி அடிமைகளாக பெயரளவில் இந்தியா விடுதலை அடைஞ்சாலும் இன்னமும் நம்ம அடிமைகளாக தான் இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்றது ஒவ்வொரு தமிழனும் என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறானு தெரியல. அப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா சத்தியமாக உன்னை ஏற்று போரிடுவான். இந்த திராவிட கழகம் நம்ம இப்படி சொல்லி முட்டாள்களாக ஆக்கிட்டு இருக்கிறான். 1.5 லட்சம் பேரை பொண்ணு கூட அவனுக்கு இன்னும் திருப்தி அடையலை. இந்த கேவலமான இந்த திராவிட கட்சிகள் என்றைக்கு உரிய போகுது, தமிழக எண்ணிக்கை முன்னே போகிறோம் அதுவும் தெரியல. தமிழ்நாடு இழந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ தூங்கிட்டு இருந்தால் தான் எழுப்பத்துக்கு நினைச்சிட்டு வேணும்னு பாசங்கம் பண்ணுறோன்னு எப்படி எழுப்பது? உனக்கு எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் முட்டாளாக இருக்கிற அப்படின்றத என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க போகிறோமோ அப்படின்னு தான் நாம் இவன் ஒழிச்சுட்டு எனக்கு அறிவு இருக்குது அப்படின்ற இன்னைக்கு ஒவ்வொரு தமிழன் நினைக்கிறானோ அன்றைக்கு நிச்சயமாக தமிழன் முன்னுக்கு வருவோம். கீழடி இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷன் நம்முடைய சிவிலைசேஷன், நம்ம தான் அதனுடைய மற்ற உலகத்துக்கே முன்னோடைய முன்னுதாரணமாக இருந்த நம்ம இன்றைக்கி கேவலமான நிலைக்கு மாற்றப்பட்டுக்கிட்டோன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுவாங்க. இவங்க தமிழன் தமிழன் தான் அப்படின்ற நெஞ்சு நிமித்து சொல்லலாம். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது.